வீடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே புரவி பாளையம் புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே வணக்கம். குன்னு சேனல் வழங்கும் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்கள் திருவடி வழங்கும் மகான்களோடு நான் என்ற தொடரின் 57வது பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த பகுதி 100வது பதிவை நோக்கி கோடி சுவாமிகளின் ஆசீர்வாதத்தோடும் மாயம்மாவுடன் அருளோடும் உங்களது நல்லாதரவோடும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர் 100ஐயும் தாண்டி செல்லும் என்று நான் நம்புகிறேன். திரு சந்தானகுமார் ஐயா அவர்களின் அனுபவத்தோடு இந்த 57வது பகுதி ரொம்ப விறுவிறுப்பாக தொடங்குது. இனிமே தான் வந்து கோடி சுவாமிகளின் அரிய புகைப்படங்கள், அரிய காணொலிகள் மற்றும் அவர் இசையமைத்த அந்த காணொலி, இன்னும் ஏராளமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அவர் வந்து கொடுக்க இருக்கிறார். ஏனென்றால் அவர் 3 வருட காலம் தொடர்ந்து கோடி சுவாமிகளோடு தனது பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். தனது வாழ்க்கையை வந்து கோடி சுவாமிகளுக்காக அந்த 3 வருடமும் அர்ப்பணித்த ஒரு நல்ல இதயம். தொடர்ந்து அவர் வந்து ஆன்மீக நாட்டத்தில் ஏராளமான ஒரு விஷயங்களை வந்து அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நிறைய அறக்கட்டளைகள் மூலமாகவும் ஒரு நல்ல பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு வர்றாங்க. கோடி சுவாமிகளோடு தனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்களை சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி மூலமாக உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறதுல வந்து நிச்சயமா நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கும் அது ஒரு நிச்சயமா ஒரு அரிய ஒரு ஒரு காணொலிகளாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இந்த காணொலிகளை வந்து கண்டுகளிங்க. நீங்கள் மட்டுமே கண்டுகளிக்காமல் இந்த காணொலியை வந்து சமூக ஊடகத்தின் மூலமாக உங்கள் நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க. அவர்களுக்கும் இந்த சித்தருடைய இந்த மகானுடைய அருளாற்றலும் பேராற்றலும் அந்த அதிசயங்களும் அவங்களும் உணர வேண்டும். புறவிப்பாளையம் சென்று கோடி சுவாமிகளையும் சேலம் சென்று மாயம்மா அவர்களின் ஜீவசமாதியையும் கண்டு தரிசிக்க வேண்டும். தொடர்ந்து இன்னும் பல மகான்களோடு உள்ள அனுபவங்களை வந்து இந்த சித்தர்கள் திருவடி வெளிக்கொண்டு வர இருக்கிறது. மகான்களின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களது நல்லாதரவும் இருக்கும் பட்சத்தில் சித்தர் பணியில் தொடர்ந்து என்னுடைய முழு ஈடுபாடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். மகான் ஸ்ரீ கோடீஸ்வராய நமக. சர்வம் சக்திமய அன்புள்ளம் கொண்ட சித்தர்கள் திருவடி இணையதளத்தை கண்டுகொண்டிருக்கும் அன்பான நேயர்களுக்கும் இந்த இணையதளத்தை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் எங்களது அறக்கட்டளையின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன பகுதியிலேயே நான் சொல்லியது போல பாடல்களை எல்லாம் இசையமைத்தோம். சாமியிடம் அமர்ந்து பொன்முடியின் புகழ்மலர்கள் என்ற இசை அமைப்பின் போது நிறைய அதிசயங்கள் எல்லாம் எங்களுக்கு நிகழ்ந்தது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் அரண்மனைக்கு சாமி உட்கார்ந்திருக்கும் சோபாவுக்கு அருகிலே ஒரு அறை இருக்கின்றது தனியாக. அந்த அறையிலே தான் நாங்கள் இசையமைத்துவிட்டு அப்படியே படுத்து தூங்கி விடுவோம். நான், ஷாரங்க் என்ற சுரேஷ் இசையமைப்பாளர் மற்றும் உதவியாளர்கள் சிலரும் எங்களிடம் இருந்தார்கள். சாமி அவர்கள் காலையிலேயே ஒரு 5-5.5 மணி சுமாருக்கு எழுந்து வந்து எங்களை தட்டி எழுப்பி என்னை முதுகிலே அடிப்பார். தட்டி எழுந்திரி எப்படி என்று சொல்லி சொன்ன உடனே எங்களுக்கு அவரை பார்த்த உடனே ஷாக்காக இருக்கும். சாமி நம்ம பக்கத்தில் வந்து தட்டி எழுப்பி
கூப்பிடுறாரே அப்படின்ட்டு வாரி சுருட்டி அந்த சட்டைக்கிட்ட எல்லாம் போடாமல் இருந்து அப்படியே எழுந்திரிச்சு குல்லா போட்டுப்பேன் பணிக்காக வேண்டி. அந்த குல்லாமையும் கலட்டி கையில் வைத்துக்கொண்டு சுவாமி அப்படியே என்று சொல்லும்போது பாட்டு பாடு தாத்தா அப்படின்னு உறக்க சத்தமிட்டு பேசுவார் சுவாமி. அந்த நேரத்தில் என்ன பாட்டு நாங்கள் பாடுவதுன்றதே புரியாது. சாமிக்கு ஏதோ ஒரு பாடல்களை நாங்கள் பாடுவோம். உடனே அந்த பாடல்களை கேட்டு மிகவும் ஆனந்தமாக சாமி கையை தூக்கி கொண்டு அந்த இடத்திலே குதித்து நடனம் புரிவார். அதை பார்க்கும்போது நடராஜர தத்துவம் எங்களுக்கு தெரியும். அப்படியாக சாமி எங்களை வழி நடத்துவார்கள். காலையில் எழுந்தவுடனே பிற்பாடு நாங்கள் அந்த அறையிலே பல்ல இடம் விளக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் அந்த மியூசிக் ட்ரூப்ஸ் எல்லாமே ரவுண்டாக உட்கார்ந்து அந்த பாடல்களுக்கு இசையமைப்பதற்காக கம்போஸ் பண்ணி கொண்டிருப்பார் சுரேஷ் அவர்கள் இசையமைப்பாளர். அப்படி இருக்கும்போது திடீர் என்று ஒரு ஒளி வெள்ளம் சுரேஷின் மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷ் மாதிரி வந்து விழுந்தது. எங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது எப்படி ஏற்பட்டது என்பதே. அது தத்ரூபமாக ஒரு ஃபோட்டோவில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு இணைத்திருக்கின்றேன். அதை பக்தர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். அந்த ஒளி வெள்ளமானது சுரேஷிற்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்தது. மிக வேகமாக அந்த பாடல்களை இசையமைத்தார். இந்த பாடல்களுக்கு ஷாலினி என்ற கிருத்தியா என்ற ஒரு பெண் தான் தொகுப்பாளினியாக வந்திருந்தார்கள். அவர்களும் என்னிடம் ஜாதகம் பார்த்து வருவார்கள். அடிக்கடி படித்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த தொகுப்பை பற்றி நான் சொன்ன உடனே அந்த பெண் எப்படி அவர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனே தெரியாது உட்கார்ந்து அந்த தொகுப்புகளை ஏற்றினார்கள். அந்த தொகுப்புகள் ஒவ்வொரு பாடல்களுக்கும் நாங்கள் முன்னுரையாக அந்த பெண்ணை வைத்தே பேச வைத்திருக்கின்றோம். அப்போது தான் முதன் முதலில் அந்த பாடல் உங்கள் காதுகளிலேயே இன்னமும் ஒழித்துக்கொண்டே இருக்கும். நாவினில்லாடினும் நாயகன் முன்பணி அணுதினம் தொழுவிடல் என் பணியே. இந்த பாடல்களுக்கு அந்த பெண் ஒரு தலைப்பையும் கொடுத்திருந்தார். அதுவும் உங்களுக்கு வெளியிடப்படும். சுவாமியை பற்றி இன்னொரு பாடல், அதற்கு ஒரு தொகுப்பு கொடுத்திருந்தார்கள். நம்மளையெல்லாம் ஈன்றெடுக்க நம் தாய் தந்தையர் என்ன தவம் செய்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், அப்படி பிறந்தவர்கள் தான் நாம். அதே போல பொன்முடியே உன்னை ஈன்றெடுக்க தெய்வங்கள் அல்லவா தவம் புரிந்தது என்ற ஒரு தொகுப்பினையும் அந்த பெண் சிறப்பாக அதனுடைய குரலிலே சொல்வார்கள். அந்த பாடல்களும் நன்றாக இருக்கும். அந்த பாடலினுடைய தத்துவம் என்னென்னா, கோபிக்கு தெற்கே பாளையம் என்ற ஒரு பாடல். அதில் வந்து அந்த பாடல்களை கேட்கும்போது தோஷங்கள் அத்தனையுமே நமக்கு நிவர்த்தியாகும். அந்த தோஷங்களை பற்றியும் மொண்டி முடம் கால் கண் காது குருடு இதெல்லாம் பற்றி நாங்கள் விவரித்திருப்போம். அந்த பாடல்களை கேட்கும்போது மிக்க மனமகிழ்ச்சியும் உடல் பிணிகளும் அகன்றுவிடும் என்பதும் உண்மை. புறவிப்பாளையம் அரண்மனையிலே உள்ள திரு ராதாகிருஷ்ணன் தம்பதியரின் செல்வி பிரியா அவர்கள் ஒரு பாடல்கள் பாடுவார்கள். அந்த பாடல்கள் மிகவும் சிறப்பானதாக அமைந்தது. ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் என்ற ஒரு பாடல். அவனியில் அருள் செய்யும் அதிசயமே, பொன்முடியே நீ அதிசயமே அப்படின்ற ஒரு பாடல்களும் அந்த காட்சியிலே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் இயற்றும் போது இந்த பாடல்களுக்கும் இந்த இசைக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லாத நபர்கள் என்னிடம் வருவார்கள். முதன் முதலாக என்னிடம் ஜாதகம் பார்த்து ஒருவர் வந்திருந்தார். அவர் பெயர் கருணாமூர்த்தி. தொண்டாமுத்திரிலே இருக்கும்போது
அவர் அடிக்கடி என்னை வந்து சந்திப்பார். எனக்கு சினியில் ஏதாவது உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வைத்து எனக்கு ஏதாவது சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை அப்போது சரியில்லாமல் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சாமிக்கு பாடல்கள்லாம் ஏற்ற போகிறேன் அப்படின்னோடனே அந்த கருணாமூர்த்தி அவர்கள் சிறு பையன்தான், சாமியையே பார்த்தது கிடையாது, புறவிகோலையும் வந்தது கிடையாது. ஆனால் என்னை மட்டும் வந்து பார்த்து பார்த்து எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் வழிகாட்டுங்கள், சினிமாவுக்கு போகணும் சினிமா விடலாம் சேரணும்ன்றே சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய தொந்தரவு எனக்கு தாங்காமல் ஒரு நாள் இந்த பாட்டை நீ செய்ய முடியுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சாமியினுடைய படத்தை மட்டும் பார்த்தார்கள். அந்த படம் தான் இங்கே நான் வைத்திருக்கேன். அந்த படத்தை பார்த்துவிட்டு 2-3 நாட்கள் கழித்து அந்த பாடல்களை எல்லாம் எழுதி கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு 15 பாடல்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்போ என் அருகிலே இருந்தவர்கள், தலைமை ஆசிரியர் இருப்பார், பக்கத்திலேயே ஆசிரியர்கள் இருப்பார்கள், திரு நடராஜன், வெங்கடேஸ்வரன் என்ற ஆசிரியர்கள் சொல்வார்கள், சாமி அவங்கிட்ட போய் நீங்கள் இந்த வேலையெல்லாம் கொடுத்தா அவன் எப்படி சாமி செய்வான், வேறு யாருக்கிட்டையாவது நல்ல பெரியவங்க கிட்ட கொடுத்து இந்த பாடல்கள் எல்லாம் எழுதி வாங்குங்கள் என்று சொன்னார்கள். சரி, இவரிடம் கொடுத்த பாடல்களை அந்த பேப்பரெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் சாமியின் கரங்களில் கொடுத்தேன். அந்த சாமி அந்த பாட்டெல்லாம் வாங்கி மடியில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன், சாமி இந்த பாடல்களை நம்ம ஒளிபரப்பலாமா அப்படின்னு. அவர் அந்த பேப்பரை எடுத்து இப்படியே வைத்து ஒத்தி 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 வைத்து கொண்டு என்னிடம் கொடுத்து செய் என்று சொல்லிவிட்டார். அந்த படத்தையும் நான் உங்களுக்கு இணைத்திருக்கின்ற பாருங்கள். முக்கியமாக இப்படியே ஒவ்வொரு பணியும் அந்த பாடல்கள் மிகவும் சிறப்பானதாக அமைந்திருந்தது. அதில் பக்கத்தில் நான் குடியிருக்கின்ற பக்கத்தில் ஒரு வாட்சு கடைக்காரர் இருந்தார். அவருடைய பெயர் சண்முக சுந்தரம். வாட்ச் ரிப்பேர் பார்த்து கொண்டு கடையை வைத்திருந்தார். அவரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவர் சும்மா பாடல் ஏதோ பாடுவார், ஆனால் பெரிய அளவுக்கு பாடகர் அல்ல. சாமி நானும் ஒரு பாட்டு பாடட்டுமா என்று கேட்டார். தட்ட முடியவில்லை. சரி, இந்த பாடல்களை பாடுங்கள்ங்கும் போது அவருக்கு ஒரு பாடல்கள் நாங்கள் கொடுத்தோம். சித்தர்களை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பாடல்களை இதில் இருந்து தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லும்போது அந்த சண்முக சுந்தரம் அவர்கள் ஒரு பாடலை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பாடல் பரம்பொருள் கண்ட 15 சித்தர்களில் ஒருபடி மேலானவன் அவன் பொன்முடி என்பானவன் என்ற ஒரு பாடலை மிகவும் அருமையாக சிறப்பாக எங்களுக்கு பாடி அமைத்து கொடுத்தார்கள். அவர் பாடிய பாடல்களும் ரெக்கார்டிங் தியேட்டரிலிருந்து ஃபோட்டோ எடுத்திருக்கின்றோம். அதையும் உங்களுக்கு காட்சியாக கொடுத்திருக்கின்றோம். பிற்பாடு இந்த புறவி பாளையத்தை பற்றியும் இந்த பாடல்களிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், புறவி என்றால் குதிரை, அந்த குதிரையின் மேல் ஒருவர் ஏறிக்கொண்டு ஒரு பாடல் பாடிக்கொண்டு ஒரு மாறு ஒரு இசையும் அமைத்தார்கள் திரு ஷானந்த் என்ற சுரேஸ்வரர்கள். பாருங்கள், கோடிசாமியின் பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போதே காகங்கள் எல்லாம் இங்கே வந்து கத்தி கொண்டிருக்கின்றன. இந்த பாடல்கள் ரொம்ப சிறப்பாக அமைத்த சாமிக்கு அருகிலேயே அமர்ந்திருக்கும் போது காலையில் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் சாமிகிட்ட உட்காந்து ரெக்கார்டிங்காக நாங்கள் கம்போஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு முறை நான் சட்டை இல்லாமல் சாமிகிட்ட உட்கார்ந்து இந்த பாடல்கள் எல்லாம் பற்றி நாங்கள் இது பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்கள் தன் காலடியில் விரித்திருந்த ஒரு பொன்னாடை, அந்த பொன்னாடையை எடுத்து இந்த தாத்தா இதை போர்த்தி கொள் என்று எனக்கு கொடுத்தார்கள். அதுதான் இந்த ஒரு பெரிய யாரும் கொடுக்காத ஒரு விருது. இந்த சாமி அவர்கள் எனக்கு மனமுகந்து கொடுத்ததை நான் இன்றும் பூஜையிலே வைத்து வணங்கி கொண்டேன். இந்த மாதிரியாக காலங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. சாமி அவ்வளவு ஒரு அன்பாகவும் அரங்கனப்பாகவும் தாயும் தந்தையும் மாதா பிதா குரு அனைத்தும் அவராக இருந்து என்னை வழி நடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி இந்த பாடல்களை உங்களுக்கு வெகு விரைவில்
இந்த பாடல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சிறப்பான பாடல்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இந்த பாடல்களை கேட்டாலே உங்களுக்கு மனம் உவந்து மனம் சந்தோஷமடையும் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க பெருமை அடைகிறோம். இந்த சேனல்களில் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சாமி பற்றிய சில விவரங்களை கேளுங்க, அதற்கு நான் தகுந்த பதில்களை நான் சொல்கிறேன். நான் செய்த புண்ணியம் அவரிடம் இத்தனை காலங்கள் இருந்து அவரை பற்றி ஓரளவு அவருடைய செருப்பிலே ஒரு தூசியாகத்தான் நான் இருக்கின்றேன் என்ற பெரிய அளவுக்கு இன்னும் மாறவில்லை. அப்படி இருக்கும்போது தான் ஒரு பாடல் முதலிலே நான் ஒரு அத்தியாயத்திலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நவகிரகங்களை பற்றி அதனுடைய தாத்பரியம் என்ன, தத்துவம் என்ன, அதற்கு ஒரு பாடல்கள் டிஸ்கோ ஸ்டைலில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சில வெளிநாட்டவர்களும் என்கிட்ட ரொம்ப நட்பாக பழகுவார்கள், என் இல்லத்திற்கும் வருவார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதே ஒரு டிஸ்கோ சாங்காக அமைக்க முடியாதா என்பதை பற்றியும் கேட்டார்கள். அதை நான் சுரேஷிடம் சொன்னேன், இசையமைப்பாளர்களிடம் சொன்னேன். அவரும் ஆத்மாலயா ரெக்கார்டிங் தியேட்டர் ஓனர் ரவிச்சந்திரன் அவர்களிடமும் சொன்னார்கள். அவர்கள் அதே போல நாம் சிறப்பாக அமைக்கலாம் என்று சொல்லி இந்த கிரகங்களை பற்றி ஒரு பாடல்கள், வானம் வானம் வானம், வானம் என்ன உலகமா, அதில் வாழும் தலைவர்கள் கிரகமா என்ற ஒரு பாடல்களை மிகுந்த ஹைலைட்ஸாக போட்டு அந்த பாடல்கள் எப்போ நாங்கள் 1994 நாங்கள் இந்த பாடல்களை டிஸ்கோ சாங் கொண்டு போவோம். மிகவும் அற்புதமாக அமைந்திருந்தது இந்த பாடல்கள். 11 பாடல்களும் சித்திரங்களின் வடிவிலே அந்த பாடல்கள் இசையமைக்கப்பட்டு முழுமை பெற்று உங்களுக்கு பொன்முடியின் புகழ் மலராக புதுமையான ஒரு தோற்றத்துடன் புது பொழிவுடன் இந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் மறுபடியும் இந்த இசை வேலையை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். காரணம், இந்த கொரோனா என்ற காலத்திலே தியேட்டர்களுக்கு போய் அதை பதிவு செய்ய முடியவில்லை. ஆகையால் இன்னும் சில வாரங்கள் சில காலங்களிலே அனைத்து வீடுகளிலும் இந்த பாடல்கள் ஒளியாக்கம் பெறும் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அத்தியாயத்திலே திரும்பவும் நான் உங்களை சந்திக்கின்றேன். அத்தனை நேயர்களுக்கும் இந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற குன்னு அப்படி என்று சொல்லுகின்றார்கள். குன்னு என்றால் சிறிய என்று அர்த்தம். அந்த சிறிய என்பதை விட குன்று அது ஒரு சிறிய மலைதான். இந்த இயக்குனர் அவர்களை நாம் பெரிய மலையாக இமயமலையாக கொண்டு வருவதற்கு இந்த சித்திரங்கள் திருவடி இணையதளம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது சித்திரங்களின் கைப்பிடியிலே. சித்தர்களின் கையை பிடித்து கொண்டே அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிகுந்த எதிர்காலம், சித்தர்களை பற்றிய உண்மைகளை சொல்லக்கூடிய நிறைய அன்பர்கள் இந்த சித்தர்கள் திருவடியிலே நீங்களும் காணப்போகின்றீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அத்தியாயத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.